Hi friends, welcome to our channel. In this video, we will talk about the வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டு எப்போன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் அதற்கான பதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு பிந்தைய நடைமுறைகள் குறித்த தற்காலிக செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ரிசல்ட் டேட் அன்னைக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மேற்கூறிய பதவிகளுக்கான தேர்வுக்கு பிந்தைய நடைமுறைகள் குறித்த தற்காலிக தேதிகள் கீழே கொடுக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைகள் ஒன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வெளியிடுதல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1:3 ரேஷியோவில், ஓகேங்களா? 1:3 விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. தற்காலிக தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2020 நாலாவது வாரம், அதாவது இந்த மாதம் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும், 1:3 ரேஷியோவில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தல், அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சென்னையில் தான் நடக்கும், போன வருஷமும் அதேமாதிரி தான் நடந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி சரிபார்த்தல், இதுவும் சென்னையில் தான் நடக்குது, ஓகேங்களா? டேட்டு கொடுத்துருக்காங்க 5/12/2020, 6/12/2020, 7/12/2020 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேட்டு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகத்தில. ஃபஸ்ட்டு வந்து சான்றிதழ் சரிபார்த்தல் வந்து உங்களுக்கு எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கி போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி சரிபார்த்தல், அதுவும் சென்னையில் தான். நீங்கள் கண்டினியூஸாக 2 டேஸ் 3 டேஸ் கிட்ட வெயிட் அங்கேயிருந்து பண்ணிட்டு வர மாரியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போது தூரத்துலேருந்து போகிறீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? இப்போது சென்னை பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது லாங்லேருந்து வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸு 3 டேஸோ ஆகுது இல்லையா, நீங்கள் அங்கேயிருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது, ஓகேங்களா? அப்பப்போ வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடல் திறன் தேர்வு சென்னையில் நடக்கிறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா 8/12/2020 அன்றைய தான் நடக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் தற்காலிக தேதிகள் தான், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வின் இறுதி முடிவு வெளியிடுதல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2020, ஓகேங்களா? டிசம்பரில் தான் ஃபைனல் ரிசல்ட்டே வெளியிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 19/11/2020. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.